ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் பள்ளிகள் அனைத்துமே திறக்கப்பட உள்ளன. அதற்குரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அப்போ பள்ளிகள் திறக்கும் பொழுது ஒன்றாம் வகுப்பிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லணும். அப்போ பள்ளிக்கு சென்று பாடங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்பொழுது, இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தயக்கம், மீண்டும் நமக்கு உடம்பில் எந்த ஒரு வைரஸ் கிருமியும் தாக்காமல் இருக்கணும் நம்ம வெளியில் செல்கின்ற பொழுது. அதற்கு நமது சித்தர்கள் அளித்த அற்புதமான ஒரு கலை தான் யோகக்கலை. இந்த யோகக்கலைகளில் யோகாசனங்கள் தனியாக இருக்குது, முத்திரைகள் தனியாக இருக்குது, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், பல வகையாக இதை பிரிக்கப்பட்டு பல வகை கலைகள் நமது உடலை பயன்படுத்தி நமக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஆத்மசக்தியின் மூலமாக நோய் எதிர்ப்பாற்றலை பெறுவதற்கு பல வகையான பயிற்சிகள் இருக்கின்றன. இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போவது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, அவர்கள் பள்ளிக்கு சென்று மீண்டும் வீட்டிற்கு வரும்பொழுது அவர்களுக்கு உடலில் எந்த ஒரு தொற்றுக்கிருமியும் தாக்காமல் வாழ்வதற்குரிய ஒரு கவசமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கலை தான் முத்திரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த முத்திரை அப்படிங்கிறது நமக்கு இயற்கை அளித்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நமது சித்தர்களும் மகான்களும் பல வருடங்கள் ஆராய்ந்து இந்த உடலை பற்றிய அற்புதமான உண்மையை உணர்ந்து, இந்த உடல் இயக்கம், மன இயக்கம், இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இயற்கை சக்தியினுடைய ஆற்றல், அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துவது, அதை தான் முத்திரைகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான தன்மைகளினால் ஆனது. பல மில்லியன் செல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு செல்களிலும் இந்த பஞ்சபூத தன்மைகள் இருக்கின்றன. இந்த உலகமே பஞ்சபூதத்தினால் ஆனது தான். அப்போ இந்த பஞ்சபூதத்தினால் ஆன ஒட்டுமொத்த கட்டுப்பாடு நமது கை விரல்களில் இருக்கின்றது. எதற்காக மீண்டும் கூறுகின்றேன் என்றால், இதை புதிதாக பார்க்கின்றவர்களும் முத்திரைகள் எப்படி நமக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்கின்றது அப்படிங்கிறத உணர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த பெருவிரல் எடுத்துட்டோம்னா, இது நெருப்பு மூலகம். இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெருப்பினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் பெருவிரல் நுனி. இது நீர் மூலகம். உடலில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியினுடைய எல்லா கண்ட்ரோலும் இந்த பெரு சுண்டு விரல் நுனி. இது நிலம் மூலகம், இது ஆகாயம், இது காற்று மூலகம். அப்போ முத்திரை அப்படிங்கிறது விரல்களை இணைக்கலை, மூலகங்களை இணைக்கின்றோம். இந்த மாதிரி விரல் நுனிகளை இணைத்து அதில் ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்கும் பொழுது மனித உடலில் ஐந்து அடுக்குகள் இருக்கின்றன. இது அன்னமய கோஷம், முதல் அடுக்கு. இரண்டாம் அடுக்கு நமக்குள்ளே இருக்குது பிராணமய கோஷம், மூச்சினால் ஆன உடல். மூன்றாவது அடுக்கு நமக்குள்ளே இருக்குது மனோமய கோஷம், எண்ணங்களினால் ஆன ஒரு உடல். நான்காவது அடுக்கு விஞ்ஞானமய கோஷம், புத்திபூர்வமான ஒரு உடல். நமக்குள்ள ஐந்தாவது ஒரு அடுக்கு இருக்குது, அதான் உயிர் ஆற்றல், இயற்கை சக்தி, ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒளி பொருந்திய ஒரு பிராண ஆற்றல் பொருந்திய ஒரு அற்புதமான சக்தி நமது ஐந்தாவது அடுக்கில் இருக்கின்றது. நாம் செய்கின்ற இந்த முத்திரைகள் நமது ஐந்தாவது அடுக்கில் இருக்கின்ற அந்த ஆத்மசக்தியை, உயிர் ஆற்றலை, ஒவ்வொரு உடலிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கின்றது. குறிப்பாக இராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, இவைக்கெல்லாம் நல்ல சக்தி ஓட்டம் நாம் கைவிரல் நுனிகளிலிருந்து பெற்றுவிடலாம். அப்போ இந்த முத்திரைகளை நமது மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் இப்பொழுதிருந்தே பயிற்று வையுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இரண்டு வயது, அதாவது இரண்டு நிமிடம், காலை, மதியம், மாலை, ஒவ்வொரு முத்திரையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம். இன்னும் எனக்கு பள்ளிக்கு செல்வதற்கு ஒரு மாதம் இருக்குது, கிட்டத்தட்ட நவம்பர் மாதம். அவர்கள் செல்லும் பொழுது நல்ல உயிராற்றல் பெற்று, நல்ல நோய் எதிர்ப்பாற்றல் பெற்று, அவர்கள் உள்ளுறுப்புகள் அனைத்துமே இந்த முத்திரைகளின் மூலமாக பிராண ஆற்றலை பெற்று நன்றாக இயங்கும். அப்போ இந்த பயிற்சிகளை நீங்களும் பெற்றோர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். இதை பார்க்கின்ற ஆசிரிய பெருமக்களும் தினமும் காலை மாலை இரண்டு வேளை உங்கள் இல்லத்தில் நீங்கள் இந்த முத்திரைகளை பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்ல நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். எந்த ஒரு தொற்றுக்கிருமியும் நம்ம தாக்காமல் வாழலாம். இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான முத்திரைகள், நல்ல நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது, நுரையீரலை வலுப்படுத்தக்கூடியது, அந்த மாதிரி முத்திரைகளை இப்போ நம்ம பார்ப்போம். முத்திரைகளை காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு முத்திரை இரண்டே நிமிடங்கள் அதனுடைய சரியான வழிமுறைப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலே பலன் முழுமையாக கிடைக்கும். முத்திரை செய்யும் பொழுது நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும்.
கண்களை மூடி இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 20 வினாடி மெதுவா மூச்சை உள்ளெடுத்து மெதுவா மூச்சை வெளியே விட்டுக்கலாம். ஒரு 5 முறை கண்களை திறந்து கொள்கின்றோம். முதல் முத்திரையாக நாம் பார்க்க இருப்பது சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடங்கள் பயிற்சி செய்தாலே போகிறோம். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும். மன அமைதி கிடைக்கும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். 2 நிமிடங்கள் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த முத்திரையை முடித்த உடனே பிரம்மா முத்திரைன்னு பண்ண போகிறோம். இந்த மாதிரி படிச்சுக்கணும். 4 வரல இந்த மாதிரி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோம். இது பிரம்மா முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளடங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 5 டைம்ஸ். தென் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக 2 நிமிடங்கள் இருங்க. நுரையீரல் நன்றாக இயங்கும். நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கிடைக்கும். நல்ல பிராண ஆற்றலை நுரையீரல் பெற்று அசுத்த காற்றுகளை வெளியேற்றுவதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. இது முடித்த உடனே கணேச முத்திரை இந்த மாதிரி கோத்துக்கணும். நல்ல வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடணும். கைகள் இந்த மாதிரி கோத்து கொடுறோம். 4 விரலையும் வலப்பக்கம் இடப்பக்கம் நன்றாக இழுத்து விடுங்க. கண்ணை முடிக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் நுரையீரல் நன்றாக சக்தி பற்றி இயங்கும். நுரையீரலுடைய சக்தி ஓட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும். 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க, போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரித்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஸ்பிளீன் மண்ணீரல் நன்றாக இயங்கும். நிலமூலகத்தை சார்ந்தது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கணும். பெருவிரல் மோதிர விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம். பிராணமுத்திரை, மோதிரவரல் சுண்டு விரல் அவனோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. கழிவுகள் சரியாக வெளியேறும். பய உணர்வு நீக்கக்கூடியது. பிராண ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக கிடைக்கும். முகுளமுத்திரை கடைசியாக பெருவரல் நோக்கி 5 வரலையும் குவித்து வச்சுக்கோங்க. முகுளமுத்திரை பஞ்சபூதமும் சமமாக இயங்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும். இரண்டு நிமிடங்கள். இது முடிச்ச உடனே ஒரு சின்ன நாடி சுத்தி. ஏனென்றால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிஞ்சு போகணும். இது ஒரு கட்டாயமான நிலையாக இருக்கின்றது. பொதுவாகவே முகக்கவசம் அணியும் பொழுது நுரையீரலோட இயக்கம் பாதிக்கப்படும். நமக்கு வந்து அந்த சரியான மூச்சு உள்ளே போய் சரியான மூச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன தடை ஏற்படுகின்றது. பட் நம்ம சமுதாய நலன் கருதி அதை போடக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். ஆகையினால காலையில் நீங்கள் எழுந்த உடனேயும் இப்போ செய்யக்கூடிய சின்ன நாடி சுத்தி, நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நாடி சுத்தி பண்ணிடணும். பள்ளிக்கு முடிந்து ஆசிரியர் பெருமக்களும் பள்ளிக்கு போய் அவங்களுடைய கடமைகளெல்லாம் முடித்து வீட்டிற்கு வந்த உடனே நன்றாக குளித்து விட்டு ஒரு நல்ல ஒரு மேட்டு விரித்து அமைதியாக உட்கார்ந்து இப்பொழுது சொல்கின்ற இந்த எளிமையான நாடி சுத்தியை பண்ணிடுங்க. அது நுரையீரல் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் எல்லாம் வெளியே போயிடும். மீண்டும் நுரையீரல் நல்ல காற்றுகளை உள்வாங்க தயாராகின்றது. இடதுகை சின்முத்திரை, வலதுகை யூஸ் பண்ணுறோம். பெருவரனால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கணும். இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க.
பத்து முறை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். மோதிர வரலனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. வலதுலேயே மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இந்த மாதிரி பத்து முறை பண்ணிடணும். நேர்களை இது வந்து நாடி சுத்தி, வலது நாசி இடது நாசி, வலது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல், இடது பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல், அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகளை வெளியேற்றி சுத்தமான காற்றை உள்வாங்குவதற்கு செய்யக்கூடிய அடிப்படை பயிற்சி. இது வாசி யோகம் அல்ல. ஆகையினால் இது வந்து நம்ம நுரையீரலை சுத்தப்படுத்துவதற்கும் நுரையீரலை வலுப்படுத்துவதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. நல்ல பலன் கிடைக்கக்கூடியது. பத்து பத்து தடவை ஒரு நாசியில் பண்ணாலே போகிறோம். இப்போ அடுத்த ஒரு பயிற்சி, வலதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடதில் மூச்சை உள்ளிடுங்க, வலதில் மூச்சை வெளியிடுங்க, திருப்பி இடதில் மூச்சை உள்ளிடுங்க, வலதில் மூச்சை வெளியிடுங்க. இந்த மாதிரி பத்து முறை. இந்த மாதிரி பத்து முறை அப்படி மாற்றி பண்ணுறோம். இடதில் இழு வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி ஒரு பத்து முறை. பொறுமையாக பத்து முறை. இது முடித்த உடனே ரொட்டேஷனாக பண்ணுறோம். ஸ்டார்ட் வித்து லெஃப்ட். இந்த மாதிரி இடதில் ஆரம்பித்து இடதிலே வெளியிடுறது ஒன்று. இந்த மாதிரி ஒரு ஐந்து. இதை பொறுமையாக பண்ணிடணும். இந்த பயிற்சி நாம் வெளியில் செல்லும் பொழுது நமது நுரையீரலுடைய இயக்கத்திற்கு ஏற்பட்ட சின்ன தடை, முகக்கவசம் அணிந்த காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு சின்ன அசுத்த காற்றுகள் வெளியே போகிறதுக்கு சின்ன தடை ஏற்படத்தான் செய்யும். ஸோ அதை நீக்கி மீண்டும் இந்த நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். உடல் முழுக்க தலை முதல் கால் வரை நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், அசுத்த காற்றுகள் அனைத்தும் வெளியேறிவிடும். நுரையீரலில் இருக்கக்கூடிய பல முடிச்சுக்கள், காற்று முடிச்சுக்கள், அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அசுத்த காற்றுகள் வெளியேறிடும். மீண்டும் நல்ல காற்றை உள்வாங்குவதற்கு நுரையீரல் தயாராகின்றது. இது முடித்த உடனே ஒரே ஒரு பந்தம், ஜலந்தர பந்தம். ஏனென்றால் காற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் காற்று மூலமாக செல்லும் பொழுது இந்த இடத்துல அந்த டான்சன் சொல்கிற மாதிரிங்க, அங்கே தான் நமக்கு லேசாக ஒரு தொற்று கிருமி வந்தால் கூட எச்சி முழுங்கும் போது பெயின் ஏற்படும், அப்புறம் ஃபீவராக வரும். ஸோ அதெல்லாம் வராமல் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுப்பதற்கும், அந்த தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்குவதற்கும், அந்த எந்த ஒரு கிருமியும் உள்ளே செல்லாமல் வெளியேற்றுவதற்கும் இந்த பயிற்சி பயன்படுகின்றது. ரெண்டு கை சிங்முத்திரை, ரெண்டு நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க, கீழே குனிச்சிக்கோங்க, நல்லா சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மூச்சு வெளியவிட்டே நேராக வந்துடுங்க. மூக்கொழியாக மூச்சு வெளியவிட்டுட்டு இன்னொரு பண்ணுறேன். மூச்சு உள்ளழுக்கிறேன், மூச்சு அடைக்கடனே கீழே குடிச்சுக்கணும், சின்னால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5 மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துடணும். இன்னொரு பண்ணுறேன், மூச்சு உள்ள எடுத்துட்டு மூச்சு அடைக்கட்டேன், கீழே குடிச்சுக்கணும், மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மூச்சு வெளியிட்டு நேராக வந்துடணும். நேர்களே, இந்த பயிற்சிகளை உங்கள் குழந்தைகளின் மேல் முழுமையான அக்கறை செலுத்தி, அடுத்த வருகின்ற காலகட்டத்தில் பள்ளிக்கு செல்ல போகிறாங்க, அதற்குள்ளாக காலை மாலை இரண்டு வேளையும்
பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு 20 நிமிடம் அந்த பயிற்சியை கொடுத்துருங்க. பள்ளி முடிந்து வந்த உடனே மஞ்சள் தண்ணியில் கை கால்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர சொல்லி ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சிட்டு நல்லா குளித்து விட்டு புதுமையான ஆடை அணிந்து கொண்டு பொறுமையாக ஒரு மேட்டு விரித்து இந்த பயிற்சிகளை பொறுமையாக பண்ண வச்சுருங்க. இதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 20 நிமிடம்தான். இந்த 20 நிமிடத்தில் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக அற்புதமாக இந்த யோகக்கலையின் மூலமாக உடல் சுறுசுறுப்பாக இயங்கும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது நமது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்து உறுப்புகளும் அதனதன் வேலையை செய்யணும், அதான் நோய் எதிர்ப்பாற்றல். நாளமில்லா சுரப்பிகள் கரெக்டான அளவில் சுரக்கணும், மனம் சாந்தமாக இருக்கணும். அப்போ நம்ம உடல் சமமான நிலையில் இருக்குது, மனம் சாந்தமான நிலையில் இருக்கின்றது, ஒவ்வொரு உறுப்புகளும் அதனதன் செயல்களை சரியாக செய்கின்றன. ஸோ இந்த வகையில் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. வாரத்தில் 2 நாட்கள் ஒரு 8 மிளகு எடுத்து நன்றாக நுணுக்கி ஒரு அரை டம்ளர் வாட்டரில் போட்டு அதை லேசாக கொதிக்க வைத்து நல்லா ஆறுனவுன்னு குடிச்சிருங்க. வாரத்துக்கு 2 நாட்கள் கொடுங்க. வேப்பம் கொழுந்து கிடைக்கும். அந்த வேப்பம் கொழுந்த மாதத்துக்கு 2 நாட்கள், 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு குத்து பறித்து நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் காலையில் எழுந்தவுடனே பல் விளக்கிட்டு நன்றாக உங்கள் குழந்தைகளுக்கு ஆசிரிய பெருமக்களும் இதை செய்யலாம், தாய் தந்தையரும் செய்யலாம் என்று சாப்பிட்ருங்க. தினம் கிடையாது, மாதம் 2 நாட்கள். எப்பொழுது வெளியே சென்றாலும் மஞ்சளில் நன்றாக கைகளில் மஞ்சள் தண்ணி, வீட்டில் சுத்தமான மஞ்சள் கிடைக்கும், அதை நன்றாக கைகளில் அலசிக்கோங்க. வீட்டில் மா இலை வேப்ப இலையை நன்றாக தொங்க விட்டுக்கோங்க. அது நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. நீங்கள் படுக்கக்கூடிய அந்த படுக்கை அந்த இதை வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை நன்றாக வாஷ் பண்ணி அதை சுத்தமாக வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த கலை உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக, உண்மையான மருந்தாக அமையும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். முத்திரைகள் செய்வோம், மாத்திரை தவிர்ப்போம், ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.